ஒரு குறு விவசாயி ரோட்டோரமா ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு அதுல காய்கறி பயிர் சாகுபடி பண்ணி அதை விக்கிறது மூலியமா மாசம் 17,000-18,000 வரைக்கும் சம்பாதிக்கிறான்னு சொன்னா நம்புவீங்களா? ரெண்டே ரெண்டு மாடு வச்சு மாசம் 17,000 சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிருப்பேன். அந்த வீடியோவில் ஒரு அண்ணன் கமாண்டில் வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று போட்டிருக்காரு. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து நான் கீழே கொடுக்குறேன். தம்பி, நானும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 20 மாடு இருக்கு. அந்த 20 ஏக்கரில் சேர்த்தே வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்க படாதப்பட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரே ஒரு அண்ணனை எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கார் ஒரு அண்ணனை உங்கள்கிட்ட நான் போய் காட்டுறேன். அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு அவர் வாயிலே சொல்லுவார். நான் போயிட்டு மூணு கேள்வி தான் அவர்கிட்ட கேட்பேன். அவர் சொல்கிறத நான் அந்த அண்ணனுக்காக அந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேன். அந்த அண்ணன் இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். இந்த அண்ணன் அண்ணா உங்ககிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்டு வீடியோ எடுத்துக்கவா. இந்த வரணா இருண்ணா. அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து 20 வயசுலேருந்து விவசாயம் பண்ணுறோம். 20 வயசுலேருந்து விவசாயம் பண்ணுறீங்க? அப்போ கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? எனக்கு 50 வயசு இல்லை 48 வயசு வரும். 50 வயசு. அப்போது வந்து 35 வருஷமாக விவசாயம் பண்ணுறீங்க. இது எப்போலேருந்து ஆரம்பிச்சிங்க இந்த தொழில? 30 வயசுலேருந்து ஆரம்பித்தோம். 30 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்களா? எத்தனை ஏக்கர் நிலம் உங்கள்கிட்ட இருக்குது? எங்கிட்ட நிலம் 1 ஏக்கர் தான் இருக்குது. 1 ஏக்கர் நிலம் தான் இருக்குது. இதால எவ்வளோ தரம் மாதத்துக்கு சம்பாதிக்கிறீங்க? மாதத்துக்கு அது எப்படி சீசன் போகுதோ அப்படி தான். சீசன் சும்மா சொல்லுங்கள், 6 மாதம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? இதே நம்ம கூலி ஒரு நாளைக்கு 500-600 கிடைக்கும். ஒரு நாளைக்கு 500-600 கிடைக்கும். இவரோட கடின உழைப்புக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவை அந்த அண்ணாக்காக டெடிகேட் பண்ணுறேன். அண்ணா தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு புரிய வைக்க மட்டும்தான்.